ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு குழலி கிச்சன். இன்றைக்கி நம்ம குழலி கிச்சனில் என்ன பார்க்க போகிறோன்னா, கபத்தை நிற்கும் ஒரு கற்பூரவல்லி ரசம் தாங்க நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு பாருங்கள், கற்பூரவல்லி இலை, தக்காளி, பூண்டு, ஒரே ஒரு பச்சை மிளகாய் எடுத்து வச்சுருக்கிறேன். அந்த இட்லி தட்டில் இது வந்து ஜீரகம், அப்புறம் மிளகு எடுத்து வச்சுருக்கேன். இந்த இட்லி தட்டில் என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, உப்பு இன்னொன்று, கடலை பருப்பு, துவரம்பருப்பு ரெண்டும் ஒரு ஒரு டம்ளர் நல்லா ஒரு மணி நேரம் ஊற வச்சு, அது கூட காஞ்ச மிளகாய், பெருஞ்சீரகம், உப்பு போட்டு மிக்சியில் அரைச்சிட்டு அதை இட்லி பானையில் வேக வச்சு ஆற வச்சுருக்கேங்க. அதை இப்போ உதுத்து விடணும். பாருங்கள், இந்த ரசம்லாம் அம்மியில் அரைச்சி வச்சாலே ஒரு தனி டேஸ்ட்டு தாங்க. நீங்கள் மிக்சியில் எங்கிட்ட ரசப்பொடி இருக்குது, இருந்தாலும் நான் இன்றைக்கி அரைச்சி வைக்கணும் அப்படின்னு சொல்லிகிட்டே அரைச்சி வைக்கிறேன். எங்கிட்ட குட்டி அம்மி தான் இருக்குது, இருந்தால் கூட அது கையால் அரைச்சி வைக்கலாம்னு சொல்லிட்டு தான் இன்றைக்கி மிளகு நான் அரைச்சிக்கிட்டு இருக்கேன். அடுத்து ஜீரகம் அரைச்சிக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக தான் அரைக்க முடியும் இந்த அம்மியில், இருந்தாலும் பரவாயில்ல. எங்கள் வீட்டுக்காருக்கு கொஞ்சம் சளியாக இருக்குது, இருமலாக இருக்குது, சரி இன்றைக்கி நம்ம கற்பூரவல்லி ரசம் வச்சா கொஞ்சம் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தான் இன்றைக்கி நான் வைக்கிறேன். பாருங்கள், இது வந்து ரசப்பொடி என்கிட்ட இருக்குது, அது வேண்டாம்னு சொல்லிட்டு தான் நான் கையால் ஃப்ரெஷ்ஷாக அரைச்சி வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அரைச்சி வைக்கிறேங்க. இந்த ஜீரகம் கொஞ்சம் நிறையா தான் வச்சுருக்கேன், ஏன்னா இந்த ஜீரகம் சேர்த்துக்கிட்டாலே நம்ம உள்ளுறுப்பெல்லாம் சீராக்கும். அதான் சீர் அகம், அகத்தை வந்து நல்லா சீராக்கிறதுனால தான் அது ஜீரகம்னே பேர் இருக்குது. அதனால் கொஞ்சம் நிறைய தான் வச்சுருக்கிறேன். மிளகும் ஒரு ஸ்பூன் அளவுக்கு எடுத்து வச்சுக்கிட்டேன். இப்போ ரெண்டுத்தையுமே நல்லா அம்மியில் கொஞ்சம் கொஞ்சமாக அரைச்சாலும் நல்லா அரைச்சி போட்டுக்கிறேங்க. பாருங்கள், இது வந்து ஒரு தனி டேஸ்ட்டாகவே இருக்கும். நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக அரைச்சி வைங்க, ரசம் ரொம்ப சூப்பராக இருக்கும். இது அரைச்சாச்சு, மிளகு ஜீரகத்தை அரைச்சாச்சு, பூண்டு எடுத்து வச்சுருந்தேன் இல்லைங்களா, அதை நல்லா தட்டிக்கலாம். நம்ம இதை வந்து அரைச்சி போட்டுட்டு பூண்டை நல்லா தட்டிட்டு போட்டுக்கலாம். நல்லா அந்த ஜூஸ்லாம் இறங்குற மாதிரி, அதுவும் கொஞ்சம் சளியெல்லாம் எடுக்கும், கொஞ்சம் இருமல்லாம் குறையும். அதனாலே கொஞ்சம் பூண்டு வந்து ஒரு 10-15 பல் வச்சுருக்கிறேன். நல்லா அதை தட்டி போடணுங்க. எனக்கு கூட கொஞ்சம் கோல்டாக இருக்குது, இருமல் வந்துக்கிட்டு இருக்குது. அதனால் இதையும் நல்லா தட்டி கொஞ்சம் அரைச்சி, அரைக்கிற மாதிரியே அரைச்சிட்டு கொஞ்சம் போட்டுக்கிட்டாங்க. நல்லா தட்டியே போட்டுக்கிட்டேன் பாருங்கள். அதுக்கப்புறம் இந்த கற்பூரவல்லி இலை இருக்குது இல்லைங்களா, அதையும் நம்ம வந்து அரைக்கணும் தான். அது அம்மியில் அரைச்சா சரியாக வராது, இது குட்டி அம்மி, பெரிய அம்மியாக இருந்தால் பரவாயில்ல. அதனால் நான் மிக்ஸி ஜார் எடுத்துக்கிறேன். மிக்ஸி ஜாரில் இந்த கற்பூரவல்லி இலையில அலசி தான் வச்சுருக்கேன். நல்லா எங்கள் வீட்டிலே செடி இருக்குது, நல்லா அந்த செடி பாருங்கள் ஒரு சின்ன தண்டு வச்சாலே வளர்ந்துடும். அதுலேருந்து தான் பறிச்சிருக்கேன். இந்த தக்காளியும் அதில் போட்டு நான் அரைச்சிட்றேன் பாருங்கள். இது அரைச்சிட்டு அதோடு நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த கற்பூரவல்லிக்கு சளியை போக்கக்கூடிய குணம் உண்டு, அதனால் சேர்த்துக்கலாம். இது வந்து கொஞ்சம் சூடுன்னு சொல்லுவாங்க, அதனால் நம்ம வந்து ரொம்ப சளியாக இருக்கும்போது நம்ம சேர்த்துக்கலாம். ஒரு தடவை ஒரு 15 days ஒன்ஸ் இல்லை மந்த்லி ஒன்ஸ் நம்ம இந்த கற்பூரவல்லி ரசம் வச்சு சேர்த்துக்கலாங்க. பாருங்கள், அரைச்சாச்சு, தக்காளியும் கற்பூரவல்லி இலையும் சேர்த்து அரைச்சிட்டேன். உப்பு வந்து நான் வச்சுருக்கேன், எடுத்து வச்சுருக்கேன், இலை போட்டிருக்கேன், இல்லை இந்த இலையிலே போட்டு கூட நீங்கள் அரைச்சிக்கலாம், சீக்கிரமாக மஞ்சிரும். எப்படியா இருந்தாலும் மிக்சியில் போட்டால் இலை தானே சீக்கிரம் மஞ்சிரும். பாருங்கள், இப்போ திட்டமாக உப்பு போட்டுக்கணும், நம்ம ரசத்துக்கு போடுற மாதிரியே. பாருங்கள், மிளகு ஜீரகம் போட்டாச்சு, பூண்டு போட்டாச்சு, அதுக்கப்புறம் தக்காளியும் கற்பூரவல்லி இலையும் அரைச்சி போட்டேன். உப்பு எடுத்து வச்சுருந்தேன், உப்பையும் போட்டுக்கலாம் நம்ம திட்டமாக. உப்பும் போட்டாச்சு. இப்போ இதில் என்ன செய்யணும்னா, இப்போ நம்ம ரசத்துக்கு என்னென்ன போடுவோம் எல்லாமே சேர்க்கணும். இந்த ஒரே ஒரு மிளகாய் வச்சுருக்கனால நான் அப்படியே தட்டி வச்சுக்கிறேன், தாளிக்கும் போது அதை நம்ம போட்டுக்கலாம். இப்போ வந்து இந்த ரசத்தில் இன்னும் என்ன சேர்க்கணும் அப்படின்னா, மஞ்சத்தூள் ஒரு அரை டீஸ்பூன், மஞ்சத்தூள், புளி கொஞ்சம் போட்டுக்கணுங்க. நம்ம ரசத்துக்கு போட்டுக்கிற மாதிரி புளி கொஞ்சம் போட்டுக்கணும், மஞ்சத்தூள் போட்டுக்கிறோம், பெருங்காயம் சேர்த்துக்கணும், அவ்வளோதாங்க. இப்போ கண்டிப்பாக நம்ம வந்து இலை வந்து அரைச்சி போட்டதுனால அந்த ஜூஸ் வந்து கண்டிப்பாக நமக்கு போகும், அது வந்து ரொம்ப நல்லது. வெறும் வாயில் சாப்பிட்டாலே நல்லது. நான் இதில் பஜ்ஜி கூட போட்டு தருவேன். இருந்தாலும் இப்போ சளி நிறையா, இருமல் நிறையா இருக்கும்போது நம்ம இந்த மாதிரி ரசம் வச்சு சேர்த்துக்கலாம். கடுகு உளுத்தம் பருப்பு போட்டு தாளிச்சிருக்கேன், கொஞ்சம் ஜீரகம் கூட வேணா போட்டுக்கலாம். இந்த ஒரு மிளகாய் வச்சுருந்தேன் இல்லையா, அதை போட்டுட்டேன். நான் லாஸ்ட்டாக கருவேப்பிள்ளையும் கொத்தமல்லியும் நிறையா கட் பண்ணி போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இதில் போடலை. இப்போ இந்த ரசம் கூட்டி வச்சுருக்கோம் இல்லைங்களா, நல்லா அந்த புளியெல்லாம் பிசைஞ்சு விட்டுணும் தண்ணியில், நல்லா பிசைஞ்சு விட்டுட்டு ஊற்றிக்க வேண்டியதாங்க. இப்போ இதில் தக்காளி, புளி, மஞ்சத்தூள், உப்பு எல்லாமே போட்டுவிட்டோம். மிளகு, ஜீரகம், காரத்துக்கு ஒரே ஒரு பச்சை மிளகாய் தான்.
இந்த சைடு என்னென்னா இதில் தான் நான் வாழைப்பூ வந்து அரிஞ்சி வேக வச்சேங்க. முன்னாடியே இந்த வாழைப்பூ உசிலி போட்டிருக்கேன், கடுகு உளுத்தம்பரு போட்டு தான் தாளிக்கிறேன். அதனால் உங்களுக்கு நான் ஃபுல்லாக காமிக்கலை. அப்படி உங்களுக்கு வேணும்னா நான் டிஸ்கிரிப்ஷனில் முன்னாடி போட்டதை நான் கொடுக்குறேன், லிங்க்கு கொடுக்குறேன், பாருங்கள். இது வந்து அந்த பருப்பு வேக வச்சுருந்தேன் இல்லைங்களா, அதை உதுத்து விட்டு ஆற வச்சேன். நல்லா உதுத்து விட்டுக்கணும். உதுத்து விட்டு இப்போ கடுகு உளுத்தம்பருப்பு போட்டுட்டு அதுலேயே இதை எடுத்து போட்டு கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி மொறு மொறுன்னு ஆக்கிக்கலாம். இப்போ இதில் காரம் உப்பு எல்லாமே இருக்குது. இதில் நான் வந்து ஒரு 7-8 காஞ்ச மிளகாய், பெருஞ்சீரகம், உப்பு போட்டு தான் அரைச்சி வேக வச்சுருக்கிறேன். அதனால் இதில் காரம் உப்பு எல்லாமே இருக்கும். நான் வாழைப்பூ அரிஞ்சு வேக வைக்கும்போதும் கொஞ்சம் உப்பு போட்டு வேக வச்சுருக்கிறேன். மஞ்சத்தூளும் உப்பும் போட்டு வேக வச்சுருக்கிறேன். அதனால் இதை நல்லா மொறு மொறுன்னு கொஞ்சம் வறுத்துட்டு எண்ணெய் ஊற்றிட்டு அதுக்கப்புறமா நம்ம வாழைப்பூவை போட்டு நல்லா கிளறிட வேண்டியதாங்க. இந்த உசிலி சூப்பராக இருக்கும். இந்த ரசத்துக்கு இந்த உசிலி ரொம்ப நல்லாயிருக்கும். அதனால தான் இன்றைக்கி நான் கற்பூரவள்ளி ரசமும் வாழைப்பூ உசிலியும் பண்ணுங்க. உங்களுக்கு கூட கோல்டாக இருந்துச்சுன்னா இந்த கற்பூரவள்ளி ரசத்தை வச்சு சாப்பிட்லாம், ரொம்ப நல்லாயிருக்கும். கொஞ்சம் குறையும், நமக்கு சளி இருமல்லாம் கொஞ்சம் குறையும். அரிசி திப்ளி கூட சேர்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த இருமலுக்கு. நான் அதுக்கு பங்கஜ கஸ்தூரி தான் வாங்கி வச்சுருக்கேன். கொஞ்சோண்டு ஒரு செட்டிக்கு எடுத்து ரொம்ப இருமல் வந்துச்சுன்னா எடுத்து போட்டுக்கலான்னு பாருங்கள். இந்த வேக வச்ச அரிஞ்சி வேக வச்ச வாழைப்பூ தான் இது, வேக வச்சது தான். அதனால் ஒரு 2 மினிட்ஸ் நல்லா மிக்ஸ் பண்ணி கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி கலரிட்டாலே போதும். லாஸ்ட்டாக கருவேப்பிலை போட்டு இறக்க வேண்டியதான், எல்லாமே இதில் ஆயிடுச்சு. நல்லா மிக்ஸிங் தான் இது. இப்போ கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி கொஞ்சம் சிம்மில் ஸ்டவ்வை வச்சு நல்லா கலரி விட்டோம்னா கொஞ்சம் மொறு மொறுன்னு இருக்கும், நல்லாயிருக்கும். மிளகாய் வந்து உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க. நான் ஒரு 7-8 மிளகாய் போட்டு அரைச்சிருக்கேன் பருப்பில். பாருங்கள் இதுவும் நல்லா கொதிக்கக்கூடாது, ஓரளவு நல்லா நுரைச்சி வந்தவுடனே இறக்கிடலாம். இப்போ நுரைச்சி வந்தோடனே ஊற்றியாச்சு. கருவேப்பிள்ளையும் போட்டுட்டு கொத்தமல்லியும் கட் பண்ணி போட்டாச்சு. கற்பூரவள்ளி ரசம் இப்போ ரெடி ஆயிடுச்சுங்க. நம்ம சாப்பிட்ற ரசம் மாதிரியே தான் இருக்கும், ஒன்றும் ரொம்ப காரம் அப்படிலாம் இருக்காது. நம்ம கற்பூரவள்ளி சாறு அதில் இருக்கணும்னு தான் நம்ம அரைச்சி போட்டிருக்கோம். இப்போ ரைஸில் போட்டு நம்ம சாப்பிடும்போது கண்டிப்பாக இந்த சளி குறையும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா குழலி கிச்சன் சேனலை லைக், ஷேர், கமெண்ட் அண்ட் சப்ஸ்கிரைப் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். இன்னொரு சுவையோடு அடுத்த காணொலியில் மீண்டும் நாம் சந்திக்கலாம். நன்றி.